இதுவரைக்கும் வரைக்கும் ஏஎன்எஸ் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சோப்புகளை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே ஒரு பெல் பட்டன் வரும் அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் அந்த சேனலில் இருந்து எந்த ஒரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் அறுபத்து மூன்று நாயன்மார்கள் என்பவர்கள் கிபி நானூறு ஆயிரம் காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் வாழ்ந்திருந்த சிறந்த சிவனடியார்களில் சிலர் சுந்தரமூர்த்தி நாயன்மார் திருத்தொண்ட தொகையில் அறுபத்தி இரண்டு நாயன்மார்களை பற்றி கூறியுள்ளார் அதன் பின் வந்த சேக்கிழார் திருதொண்டர் தொகையில் கூறப்பட்ட அறுபத்தி இரண்டு பேருடன் சுந்தரமூர்த்தி நாயன்மாரையும் சேர்த்து அறுபத்தி மூவரின் வரலாற்றை திருதொண்டர் புராணம் என்னும் பெரிய புராணத்தில் குறிப்பிட்டுள்ளார் நாயன்மார்களுக்கு சிவாலயங்களின் சுற்று பிரகாரணத்துக்குள் சிலைகள் வைக்கப்பட்டிருக்கும் எல்லோரும் நாம் அதை பார்த்திருப்போம் அறுபத்து மூவர் சிலைகள் வைக்க முடியாத சிறிய சிவாலயங்களுக்குள்ளும் நால்வர் என்று அழைக்கப்படும் அப்பர் சுந்தரர் மாணிக்க வாசகர் திருஞான சம்பந்தர் போன்றோரின் சிலைகள் கண்டிப்பாக இருக்கும் அறுபத்து மூன்று நாயன்மார்களில் மூன்று பெண்களும் இடம்பெற்றுள்ளனர் கிபி மூன்று நான்காம் நூற்றாண்டில் வாழ்ந்த காரைக்கால் அம்மையாரே பெண் நாயன்மார்களில் மூத்தவராவார் தான் பிறந்து வாழ்ந்த ஊரின் பெயராலே அறியப்படும் அம்மையாரின் இயற்பெயர் புனிதவதி ஆகும் இரண்டாவதாக இடம்பெற்றுள்ள பெண் நாயன்மார் மதுரை ஆண்ட கூன் பாண்டியன் என்ற பாண்டிய மன்னன் அதாவது நின்ற சீர் நெடுமாற நாயனார் என்ற நாயன்மாரின் மனைவியான மங்கேர்கரசி ஆவார் மூன்றாவதாக பெண் நாயன்மாராக இடம்பெற்றவர் திருநாவலூரை சேர்ந்த சடையனார் என்ற நாயனாரின் மனைவி இசைஞானி இவர்களின் மகன்தான் சுந்தரர் சைவ சமய குரவில் ஒருவராவார் நாயன்மார்களை இந்த உலகிற்கு அறிமுகம் செய்து வைத்த பெருமை சுந்தரமூர்த்தி நாயன்மாரையே சேரும் இந்த ஏஎன்எஸ் என்எஸ் டுவெண்டிபோர் பார் செவன் தமிழ்ச்சேனலில் அறுபத்து மூன்று நாயன்மார்களின் கதைகளை கதை சுருக்கத்தை பக்தி பரவசத்துடன் பார்த்தும் கேட்டும் மகிழ்வோம் அறுபத்து மூன்று நாயன்மார்களின் கதைகளில் எரிபத்த நாயனாரின் கதை சுருக்கத்தை இப்பொழுது நாம் காண்போம் எரிபத்த நாயனார் சோழ நாடு கரூரில் வாழ்ந்தவர் பக்தர்களை பாதுகாக்க கோடாரியை எப்போதும் கையில் வைத்து கொண்டிருப்பார் ஒரு சமயம் கோவிலுக்கு பூக்கொட்டு சென்ற சிவகாமியாண்டார் என்ற பக்தரை பட்டத்து யானை தாக்கியது எரிபத்தன் யானையின் துதிக்கையும் யானை அடக்காத பாகன்களையும் வெட்டி வீழ்த்தினார் நடந்ததை அறிந்த அரசன் புகழ்ச்சோழன் பட்டத்து யானையின் செயலுக்கு தாமும் பொறுப்பு என்பதை உணர்ந்து தண்டனை வேண்டி தமது வாளை எரிபத்தரிடம் தந்தான் புகழ்ச்சோழன் சிவபக்தன் என்பதால் தமது கழுத்தை அறுத்து கொள்ள முயன்றார் எரிபத்தர் பதறி மன்னன் இச்செயலை தடுத்தான் சிவபெருமானின் அருளால் யானையும் பாகர்களும் உயிர் பெற்றன கைலையில் சிவகணங்களுக்கு தலைவனானார் எரிபத்தனாயினார்